ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங். இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காயிலே நிறைய வகைகள் இருக்குது. நான் வந்து எங்களுடைய மாடி தோட்டத்தில் சிகப்பு வெண்டை, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பச்சை வெண்டைக்காய், அதுக்கு இன்னொரு வெண்டைக்காய் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு தடவை தான் விதைகள் வாங்கினது. அதுக்கப்புறமா நானே வந்து நம்ம வீட்டில் செடி வளர்ந்து வெண்டைக்காய் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்தே விதைகள் எடுத்து தான் கண்டினியூவாக நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். நார்மலாக வெண்டைக்காய் செடி வளர்ந்து கொஞ்ச நாள்லேயே வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆகுது. செடி பாட்டுக்கு ஹைட்டாக வளர்ந்துட்டே போகுது தவிர காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர்றது கிடையாது. இலைகளும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சைஸாகவே இருக்குது. நார்மல் வெண்டைக்காய் செடிக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு நானும் என்னடா செடி வளர்ந்துட்டே போகுது, கட் பண்ணிடலாம் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதில் பூக்கள் பூத்து காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து மரவெண்டை, இது செடி இல்லை, நல்ல மரமாகவே வளரக்கூடியது. நார்மல் வெண்டைக்காய் செடி வந்திங்கன்னா ஓரளவுக்கு ஹைட் வரும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா லென்த்தாக வளர்ந்துட்டு போகுது. நிறைய கிளைகள் இருக்குது. நம்ம தொட்டியில் வைக்கும்போது இவ்வளோ வருது அப்படின்னா, நம்ம தரையில் வச்சோம் அப்படின்னா இன்னும் ஹைட்டாக நல்லா இதுவாகும். நம்ம இதை வந்து காய்கள் பறிக்கிறதா அதை வந்து வளைச்சி தான் பறிக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. இதோடைய தண்டு பகுதி பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தடிமனாக நல்லா திக்காக இருக்குது. இதுக்கு எப்போதும் போதும் எல்லா செடிங்களுக்கும் மண்கலவை ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். உரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா செடிங்களுக்கும் போடுற மாதிரி எப்போதும் போடுற மாதிரி பஞ்சகாவியா, மீன் அமிலம், அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டு, மாட்டுசாண எரு, இந்த மாதிரி உரங்களை தான் கண்டினியூவாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தது. இலைகள் மட்டும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் ஆகிற மாதிரி வந்தது. அதுக்கப்புறமா நம்ம இயற்கை மருந்து கொடுக்குற மாதிரியே நம்ம வேப்பம் பொண்ணாக்கு இது எல்லாமே ஊற வச்சு தெளித்து இந்த மாதிரி தான் பண்ணது. ஆனால் இதில் காய்கள் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வந்து ஆகுது. செடி வளர்ந்துட்டு போகுமே தவிர காய் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் காய்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய காய்களை நம்ம இதுலேருந்து எடுக்கலாம். இந்த காய்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் காய் வந்ததுக்கப்புறமா வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம சீக்கிரமாக அதை பறிச்சிடணும், இல்லைனா முத்திரும். அதே மாதிரி தான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும்போது நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிஞ்சு காய்களாக இருக்குது, இல்லைனா அது வந்து நல்லா முத்த ஆரம்பிச்சிருச்சு. தொட்டியில் வச்சுருக்கோம், க்ரோ பேக்கில் தான். இது வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்ததுனால இப்போ மழைக்கு அதுக்குமா சாய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். இப்போதைக்கு நான் வந்து செடியில் உள்ள காயை வந்து பறிக்காமல் விட்டதுனால கொஞ்சம் முத்திடுச்சு. அதனால் இப்போ பறிக்க வேண்டாம், விதைக்காக விட்டுருக்கேன். விதைக்காக விட்டுட்டு அடுத்தது இதுலேருந்து திருப்பி நம்ம வந்து போடலாம், போட்டு செடி வளர்க்கலாம் அப்படின்றதுனால விதைக்காக விட்டுருக்கிறது. இந்த மாதிரி செடி வளர்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமை தேவை. இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்காகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நார்மல் க்ரோ பேக்கில் வச்சோன்னா அதோடைய தண்டு வேர்கள் இருக்கிறதுனால இடம் பத்தாது. அதனால கொஞ்சம் 15x15 இன்ச் க்ரோ பேக்கில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா செடியுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குது, நிறைய காய்களும் வர ஆரம்பிக்குது. மாடி தோட்டத்தில் இந்த காய்கறி தான் வளர்க்கணும், இதை வளர்த்த தான் சீக்கிரம் நம்ம அறுவடை பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதைகள் கிடைச்சாலுமே ட்ரை பண்ணி பார்த்துறது தான். அப்படி தான் சில வகையான கொடி வகைகள், கிழங்கு வகைகளையும் மாடி தோட்டத்தில் வளர்த்து வந்துட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி விதைகள் கிடைச்சதுன்னா நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் இந்த மரவெண்டை வளர்க்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இது மாதக்கணக்கில் ஆகுது இதில் காய்கள் எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.